ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டடி பிளான். இது சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. June 2024 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 மந்த்ஸில் ஸ்டடி பிளான், இந்த June 24 எக்ஸாமுக்கு எப்படி பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், சப்ஜெக்டில் ஃபுல்லாக நம்ம நாலேஜை கெயின் பண்ணி எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த 4 மந்த்ஸ் ஸ்டடி பிளான், எக்ஸாம் June 10 ஒட்டி இருக்கும். ஸோ இன்னும் 4 மந்த்ஸ் நமக்கு கூடவே தான் டைம் இருக்குது. பட் 4 மந்த்ஸ் நம்ம ஸ்டடி பிளான் போடுறதுனால பின்னாடி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காகத்தான் 4 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் போடுறோம். இப்போ சிலபஸ் 2022 மட்டும்தான் இந்த வரப்போகிற June 2024 எக்ஸாமில். ஸோ நீங்கள் கன்வெர்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், தட் இஸ் 16 சிலபஸில் இருந்து 22 கன்வர்ஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அடிஷனலாக என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும், அது என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வேளை அதை பார்க்கலைன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 மந்த்ஸ் ஸ்டடி பிளானில் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்கவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 4 மந்த்ஸில் ஒரு குரூப்பு படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் டெடிக்கேட்டடாக இருக்கணும். நீங்கள் 4 மந்த்ஸில் 4 புது சப்ஜெக்டை கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். சரி, நான் ஏற்கனவே ஒரு குரூப் படிச்சிருக்கேன், இப்போ இன்னொரு குரூப்பும் சேர்ந்து படித்து எழுதணும்னு நினைக்கிறேன், அப்போ 2 குரூப்பும் சேர்ந்து நான் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி ஒரு குரூப் படிச்சிட்டீங்கல்ல, அப்போ குரூப் இன்னொரு குரூப்புக்கு படிக்கிறதுக்கு இந்த 4 மந்த்ஸ் தாராளமாக போதும். பட் அதில் டைம் நிறையா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், படிக்கிறதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை படிக்கும்போதே ஆல்ரெடி படித்த குரூப்பை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ போத் குரூப்ஸும் நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். 2 குரூப்புமே இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன், 4 மாதத்தில் எழுதலாமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமும் கூட. பட் இல்லை, என்னால் சேலஞ்சிங்காக பண்ண முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் டைம் எடுத்து இதை படிப்பேன்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம். பட் நான் நார்மலாக பார்த்தோம்னா 4 சப்ஜெக்ட்டு இந்த 4 மாதத்தில் புதுசாக படிக்கலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தைரியமாக எழுத முடியும். சரி, இந்த Group 1 ஆர் Group 2 ஏதாவது ஒரு குரூப் எழுதுறீங்க அல்லது 2 குரூப் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 4 மந்த்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டுக்கணும். ஸோ ப்ராப்பரான பிளான், ப்ராப்பரான பிளான் போட்டுக்கோங்க. இதை டைம் டேபிள்னு நீங்கள் சொன்னாலும் சரி அல்லது ஷெட்யூல்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை டைம் டேபிள் போடணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன் டைம் டேபிள்னு சொல்கிறோம், ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டைம் டேபிள்ங்கிறது ஒத்து வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு மார்னிங் படித்தா ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு மார்னிங் வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஆர் லேட் நைட் படிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது, சரி டேஸ் வைஸ் தானே போடுறோம், எல்லாருக்குமே ஒன்றா வருமா அப்படின்னா அதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அது 1 மந்த் ஸ்டடி பிளானுக்கு பதிலாக ஒரு 20 டேஸில் கூட முடிக்கலாம். வேறு சில பேர் வந்து ஒரு சப்ஜெக்டுக்கே ஒரு 1.5 மந்த்ஸ் கூட இன்னொரு சப்ஜெக்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு டேஸ்லையும் எவ்வளவு சாப்டர் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஷெடியூல் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். 100 டேஸ் ஸ்டடி பிளான், 80 டேஸ் ஸ்டடி பிளான், அந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம் போதெல்லாம் நிறையா போட்டிருக்கேன். அது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதுவும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு உங்களுடைய டைம் டேபிளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரி, இந்த 4 மாதத்தில் 4 பேப்பரும் புதுசாக படிக்க போகிறோம், எப்படி படிக்கணும்? இப்போ ஃபஸ்ட்டு டைம் டேபிள் போட்டுட்டீங்க. இந்த டைம் டேபிள் போடுறப்ப எப்படி போடுறது, 4 மாதத்துலேயுமே 4 சப்ஜெக்டும் எந்த மாதிரி படிக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் அதாவது ஒவ்வொரு மாதமும் 1 சப்ஜெக்ட் அப்படி படிக்கிறதுனாலும் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 மாதத்தில் 2 சப்ஜெக்ட்னு டார்கெட் வச்சு படித்தாலும் படிக்கலாம், அல்லது எவ்ரிடே 4 சப்ஜெக்ட்டுமே நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி படித்தாலும் படிக்கலாம். பட் இதில் ஓரளவுக்கு மீடியமாக ஆவரேஜாக எல்லாருக்கும் சூட் ஆகக்கூடியது அப்படின்னு சொன்னால் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஒன்று தியரி, ஒன்று ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு எது ஈஸி எது டஃப்னு பார்த்து ஒரு ஈஸி சப்ஜெக்டும் ஒரு டஃப்பான சப்ஜெக்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரெண்டுமே சைட் பை சைடு, ஒன்று
ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் படிக்கும்போது கொஞ்சம் மூடு போரிங்காக இருக்கிறப்ப ஈஸியான டாப்பிக்கை எடுத்து படிக்கிறதுனால உங்களுக்கு மூடு திருப்பியும் படிக்கிற நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸி அண்ட் ஹார்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஏதாவது ரெண்டு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒன் பை ஒன்னாக படிக்கிறதுனாலும் ஓகே தான், அஸ் பர் யுவர் பிளான் எதுன்னு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைம் டேபிள் போட்டாச்சு. இந்த டைம் டேபிள் போட்டபடி நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்கிறது, வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம் நம்ம போட்ட டைம் டேபிள் படி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலை படிச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டடி மெட்டீரியல், இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல். இது 2016 22 கன்வர்ஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணுமா அல்லது இந்த அடிஷ்னல் டாபிக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணால் போதுமாங்கிறதும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ 2022 சிலபஸில் அடிஷ்னலாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. நான் இது சொல்கிறது வந்து 2016 சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரெண்டு குரூப்புமோ அல்லது ஒரு குரூப்போ 2016 சிலபஸில் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 2022 சிலபஸில் தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுட்டு வந்துடுங்க. இதில் ஸ்டடி மெட்டீரியலை ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். எதுக்காக ஸ்டடி மெட்டீரியலை ஃபுல்லாக படிக்க சொல்கிறோம் அப்படின்னா 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் இருக்குது இப்போ நியூ பேட்டர்ன் படி. இப்போ 30 மார்க்குக்கு எம்சிக்யூனா இது சொல்லி வச்சு இந்த 30 மார்க்கு கிளியராக எழுதினோம்னா 30 மார்க் உறுதியாக கிடச்சிரும். அப்போ ஒரு பேப்பரில் ஆவரேஜாக 50 எடுத்தோம்னா, 4 பேப்பர்லேயும் 50 எடுத்தோம்னா அந்த குரூப்பே நம்ம கிளியர் பண்ணிடலாம். எல்லாருக்குமே இது தெரியும், 200ங்கிறது அக்ரிகேட் வேணும். பட் 30 மார்க்ஸ் ஷுவராக எம்சிக்யூவில் எடுக்க முடியும் அப்படின்னா இன்னும் ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம கஷ்டம் இல்லை. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா அப்போ அந்த எம்சிக்யூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, முன்னாடி 16 சிலபஸில் இருந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸு அல்லது எம்சிக்யூ, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, மேட்ச்சு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவுமே ரிவைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது 2022 சிலபஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே 16 சிலபஸில் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருந்த அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் எம்சிக்யூ புக்குன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுவுமே படிங்க. 2016 சிலபஸ்க்குரியது இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஸ்டடி மெட்டீரியலில் ஒவ்வொரு லைனும் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே வரும்போது புரிஞ்சு ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைனும் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத உங்கள் கையாலேயே நீங்களே ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அந்த ஹைலைட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி, அல்லது இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, இதை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு மார்க், உங்களுக்கு தேவையான மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கிங் அல்லது ஒரு ஹைலைட் பண்ணுறதுலையே ஒரு வித்தியாசமாக ஒரு கலர் பென் வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மறந்துடக்கூடாது. திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட்டு போட்டு அதோடய பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு சம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒரு தப்பு விட்டுருக்கீங்க, இந்த தப்பு என்ன தப்புங்கிறது தெரிஞ்சு நாளைக்கு இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு நோட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த சம்மில் இந்த பாயிண்ட்டு தப்பாக எழுதியிருக்கீங்க, இதை நோட் பண்ணி இதுதான் கரெக்டுன்னு குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி அந்த நோட்டில் நீங்கள் குறித்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். திருப்பி அதை மிஸ்டேக்கு எக்ஸாமில் பண்ண மாட்டீங்க. இப்போ ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறீங்க, அதோட பாஸ்ட் இயர் குவஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே, பாஸ்ட் இயர் குவஸ்டின் பேப்பர்ஸ் அல்லது சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அல்லது ஸ்கேனர்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் படிங்க. அதோட இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருந்த ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், நான் சொல்கிறது வந்து 16 சிலபஸ்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2012 சிலபஸ்ஸு எல்லாமே ரெஃபர் பண்ணி படிங்க. அதோட சிஏவுடைய ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பாஸ்ட் இயர் குவஸ்டின் பேப்பர்ஸும் அந்த சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ சப்ஜெக்ட் வைஸாக வரலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன டாபிக் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, தியரியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்போ தியரி பார்ட்டும் க்வெஸ்டினாக கேட்டாலும் எழுத முடியும், எம்சிக்யூவில் வந்தாலும் உங்களால் எழுத முடியும். அதனால் தியரி பார்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது, தியரி பார்ட்டும் படிங்க. அதோட
சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப அதனுடைய ஃபார்மெட் எப்படி இருக்கணும், அதில் ஒர்க்கிங் நோட்ஸ் எப்படி போடணும், எல்லாமே எழுதி பழகக்கண்டு தான் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வரலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறப்ப எக்ஸாம் டேட் வரைக்கும் அதை கவர் பண்ணாமல் விட்டுட்டு அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே படிச்சிட்டிங்கன்னா திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அந்த டைம் இருக்கும். அந்த மாதிரி சில டாபிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு லா பேப்பர். லாவில் கான்ட்ராக்டு அண்டு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு, நெகோஷியபிள், இது எல்லாமே ஃபவுண்டேஷன் படிச்சுருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது இதே டாபிக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. கான்ட்ராக்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வரும். இதெல்லாமே ரிவைஸ் பண்ணிவிடுங்க. பார்ட்னர்ஷிப் அண்டு எல்எல்பி இதெல்லாம் ஓகே. இதில் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள், கான்ட்ராக்டில் இருக்கிற முதல்ல இருக்கிற ஃபவுண்டேஷன் போர்ஷன்ஸ் இது எல்லாமே ரிவைஸ் பண்ணினாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி ஃபவுண்டேஷனுக்கு படிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக இருக்கிற டாபிக் என்னென்ன, கம்பெனிலா பெருசு, ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சின்ன சின்ன ஆக்டாக இருக்கும். அப்போ கம்பெனிஸ் ஆக்டை படிக்கும்போது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸை அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா அது ஒரு நாள் போர் அடிக்குது அப்படின்னா ஃபவுண்டேஷனில் படித்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், கான்ட்ராக்டு, எத்திக்ஸு, அதெல்லாம் சைடில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக இந்த சப்ஜெக்டை நம்ம ஷெட்யூல் படி படித்து முடிச்சிடலாம். செகண்ட், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அந்த பேசிக் சாப்டர் தான். பேசிக் சாப்டர் கண்டிப்பாக நல்லா பார்க்கணும். அதில் கன்சைன்மெண்ட்டு, ஜாயிண்ட் வெஞ்சர் அதெல்லாமே இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கன்சைன்மெண்ட்டை நல்லா பாருங்கள். ஈவன் இப்போ இந்த கொஸ்டினில், இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஜர்னல் என்ட்ரிஸ் அதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து 16 or 22 அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் நான் பிரிக்கலை. எந்த சிலபஸில் கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் தான். அது அடுத்த சிலபஸாக இருந்தாலும் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்தது இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற அந்த 3 சாப்டர். நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஒன்று, அடுத்தது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சிங்கிள் என்ட்ரி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நல்லா பாருங்கள், அது ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுருங்க. அப்புறம் இந்த பேசிக் சாப்டர், ஃபஸ்ட்டு ஸ்டடி நோட்டு, அப்புறம் இந்த கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த டாபிக்ஸும் பார்த்துருங்க. அடுத்தது பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஷிப் ஆரம்பத்தில் உங்களுக்கு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பேசிக்கு, கன்சைன்மெண்ட்டு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்ட்னர்ஷிப்பை மறக்காமல் படிச்சுருங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இந்த பார்ட்னர்ஷிப்பை கடைசி வரைக்கும் ஒதுக்கிட்டு எக்ஸாமில் படிக்காமல் போகணுன்னு நினைக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதில் ஷியராக ஒரு கொஸ்டின் வருங்கிறப்ப அதனால் உங்களுக்கு மார்க் எடுக்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்ட்னர்ஷிப்பை இன் பிட்வீன் நடுவில் படிச்சுருங்க. அடுத்தது பிரான்ச்சு அண்ட் ஹையர் பர்ச்சேஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட். எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. பிரான்ச்சு ஹையர் பர்ச்சேஸில் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டுலேருந்தும் கேட்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல்லையும் கேட்கலாம். அண்ட் இன்சூரன்ஸ் கிளைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டாப்பிக்கை பிரிச்சுக்கிறேன். இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பெரிய டாபிக் தான், பட் அதில் இருக்கிற ஹெட்டிங் ஒன்று ஒன்றும் தனித்தனி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. அட்மிஷன் ஒரு நாளைக்கு, ரிட்டையர்மெண்ட் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அண்டு டிசொல்யூஷன் ஒரு நாளைக்குன்னு பிரித்து படிங்க. அப்படி படிக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்து படிக்கிறீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறப்ப அந்த பேசிக் சாப்டர்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே படித்ததாக தான் இருக்கும். அதுக்கு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு டிடி அண்ட் ஐடிடி, இன்டைரக்ட் டாக்ஸேஷன், ரெண்டுமே சேர்ந்து ஒரே பேப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் 16 சிலபஸ்லேருந்து 22 சிலபஸ்க்கு மாறி இருக்கீங்க அப்படின்னா ஐடிடியும் சேர்ந்து டைரக்ட் டேக்ஸோடு வரும். ஏன்னா 16 சிலபஸில் ஐடிடிலேயோ டிடிலேயோ தனி வெறும் ஒன்று ஒரு இதில் மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கியிருந்தால் இந்த பேப்பர் எக்ஸம்ஷன் கிடைக்காது. குரூப் 1 டிடியும் குரூப் 2 ஐடிடியும் சேர்ந்து எக்ஸம்ஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இது 3 எக்ஸாம்ஸ்க்கு இந்த பேப்பர் எக்ஸாம்ஷன் கிடைக்கும். இந்த டிடி ஐடிடி ரெண்டுமே ஒரே பேப்பராக கொடுத்துருக்கிறதுனால சப்ஜெக்ட் வந்து பெருசாக ரிவிஷன் படிக்கிறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் நிறையா எடுக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சம் டைம் கூடவே ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஷெட்யூல் போடும்போது லாக்கு கொஞ்சம் கம்மியான டைம் கூட போதும். பட் டிடி ஐடிடிக்கு டைம் கூட தேவைப்படும். அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்
நார்மலாக தேவைப்படும். காஸ்ட் அக்கௌண்டிங்கும் ஓரளவுக்கு நார்மலாக தேவைப்படும். ஏன்னா இதில் சம்ஸ் எல்லாம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதுக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ பட் டிடி ஐடிடியில் டிடியில் ரொம்ப முக்கியமாக ஃபைவ் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்மை முதல்ல படிச்சுருங்க. பேசிக் படிச்சுட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் படிச்சுட்டு ஃபைவ் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் படிச்சுருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்னு படிக்கும்போது இன்டைரக்ட் டாக்ஸேஷனும் சைடில் படிச்சுட்டு வாங்க. இப்போ டிடியில் ஹெவியான ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நல்லா படிங்க. இப்போவே படித்தா தான் ஃபைனலுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் ஹெவியான டாபிக் எடுக்கிறப்ப ஐடிடியில் சிம்பிளான டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. ஐடிடியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தோம்னா ஐடிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட், டைம் ஆஃப் சப்ளை இம்பார்ட்டன்ட், காம்போசிஷன் ஸ்கீம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட அந்த ஷெட்யூல் 1, 2, 3 இதெல்லாம் கண்டிப்பாக முதல்ல கவர் பண்ணிவிடுங்க. அது கவர் பண்ணும்போது இங்கே டிடி ஐடிடி ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியே படிச்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு டாக்ஸ் மட்டும் டிடிக்கோ அல்லது ஐடிடிக்கோ மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னொன்று ஸ்கிப் பண்ணாதீங்க, அது அட்வைசபிள் இல்லை. அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், இதில் நிறையாவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டு முதல்ல படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா பின்னாடி அந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் இருக்கும், அதில் 1 by 1 ஒவ்வொரு நாளைக்கு 1 கூட நீங்கள் படிக்கலாம். ஜாபு, பேட்சு, ப்ராசஸ், கான்ட்ராக்டு, ஆப்ரேட்டிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் காஸ்ட்டு புக் கீப்பிங் இருக்கும், அந்த காஸ்ட்டு புக் கீப்பிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். இன்டெகிரேட்டட், நான் இன்டெகிரேட்டட் அண்ட் ரீகன்சிலியேஷன் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள்னு வச்சு அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டடி கண்ட்ரோல் இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். இந்த மூணு இம்பார்ட்டன்ங்கிறப்ப மார்ஜினல் காஸ்டிங்கில் பேசிக் ரொம்ப கம்மி தான், ஆனால் அதை வச்சு நிறைய சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்ன மாதிரியெல்லாம் அதில் சம் கேட்பாங்கங்கிற அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி மார்க் எடுக்க முடியும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் நல்லா அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்து அதுக்கான அதை மெமரைஸ் பண்ணுறத விட்டுட்டு அது ஏன் வந்தது எப்படி வந்ததுங்கிறத ஒரு டயக்ராமேட்டிக்காக அதை ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக டயக்ராமேட்டிக்காக புரிஞ்சுக்கிற மாதிரி. அதை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பட்ஜெட்டு ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர், அது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் படிச்சிட முடியும். ஸோ இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் முதல்ல பார்க்க வேண்டியது இந்த மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டை பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் ஹெட்ஸ் ஆஃப் தட் இஸ் ஃபைவ் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், ஜாபு, பேட்ச் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது அண்ட் ரீகன்சிலியேஷன், இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங், காஸ்ட் புக் கீப்பிங், பட்ஜெட் அதெல்லாம் சைட் பை சைட் படிச்சுட்டே வந்துடலாம். அடுத்தது குரூப் டூவில் இப்போ புது சிலபஸ் அப்படிங்கிறதுனால இதில் சிஎம்எஃப்எம் பேப்பரை ரெண்டு பேப்பராக பிரிச்சுருக்காங்க. மற்றபடி ஓஎம்எஸ்எம்மும் கார்பரேட் அக்கௌண்டிங்கும் ஓல்டு சிலபஸில் இருந்ததே தான், ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இது நான் 16 சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 22 கன்வர்ஷன் ஆனவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ பொதுவாக ஓஎம்எஸ்எம் படிக்கும்போது ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தியரி ப்ளஸ் சம்ஸ் ரெண்டுமே கலந்து வரும். அதே மாதிரி இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்கும் ஆடிட்டிங்கும் இதே கதை தான், பாதிக்கு பாதி தியரி வந்துடும், மீதி கார்பரேட் அக்கௌண்டிங்கிறது அக்கௌண்ட்ஸாக இருக்கும். அப்போ இதை படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி படிங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் தியரி பார்ட்டு, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிற டாபிக் அந்த மாதிரி கம்பைன் பண்ணியே படிச்சுக்கிட்டே வாங்க. அப்படி இல்லை நம்ம போடுற ஒரு பிளான் வந்து உங்களுக்கு அன்றைக்கி ஒரு மைண்ட் செட் இல்லை, இப்படி படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலை, வேறு ஏதாவது மாற்றி படித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னா உடனே அதுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. எதுவாக இருந்தாலும் ஷெட்யூல் போட்டிருக்கீங்க ஓகே, பட் அந்த ஷெட்யூல் படி நம்மளால் இன்றைக்கி படிக்க முடியல, பட் இந்த ஷெட்யூலில் நம்ம நேற்றுக்கு கவர் பண்ணாததை இன்றைக்கி கவர் பண்ணலான்னு மைண்டில் தோணிச்சுன்னா தாராளமாக கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக் போட்டிருக்கிற ஸ்டடி பிளான் ஷெட்யூல்லேருந்து இன்றைக்கி ஒன்றை கவர் பண்ணிடலான்னு தோணுதா, உடனே அதை முடிச்சுருங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு டாப்பிக்கு கவர் பண்ணணும், அவ்வளவுதான் நமக்கு தேவையை தவிர இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த பிளானை முடிக்க முடியல அப்படின்னு நினச்சே அப்படியே உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே மைண்டை சேஞ்ச் பண்ணி மைண்டுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடி பிளான், தட் இஸ் ஷெட்யூலை அட்ஜஸ்ட் பண்ணி பட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி முடிச்சுட்டு வர முடியும்.
இப்போ ஓஎம்எஸ்எம் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டில் இப்போ ஆடிட் மட்டும் படித்தாலே தியரி எடுத்துடலாம், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மட்டும் படித்தாலே தியரி பார்ட்டில் இவ்வளோ மார்க் எடுத்துடலாம் அப்படின்னும் பிளான் பண்ணலாம். ஆனால் அது மட்டுமே நம்மளுக்கு கை கொடுக்காது. கண்டிப்பாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி ஆடிட்டிங்கோடு சேர்ந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸும் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க் நிறையா கிடைக்கும். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் அண்டு கம்பெனி அக்கௌண்ட்ஸும். அதனால் இதுவுமே ரெண்டுமே பேலன்ஸ்டாக படிங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இந்த ரெண்டும் தான் 16 சிலபஸில் சிஎம்எஃப்எம் அப்படின்னு இருந்த பேப்பரை ரெண்டாக பிரித்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் டாபிக்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கவர் ஆகிருக்குங்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டேன், அதை பார்க்கலைனாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் 16 சிலபஸில் இருந்தது எல்லாமே தான் வருது. டேட்டா அனலிட்டிக்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதை சைடில் படிச்சுட்டே வந்துடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு படிக்கும் போதே டேட்டா அனலிட்டிக்ஸும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எது முதல்ல படிக்கலாம் அப்படின்னா, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ரேஷியோ அனாலிசிஸ், ஃபன் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஏன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டாபிக் முடிச்சு தான் அடுத்த டாபிக் அடுத்த சாப்டர் போகணும்லாம் கிடையாது. எந்த சப்ஜெக்ட்லேயுமே அப்படி கிடையாது. எந்த சப்ஜெக்ட்லேயுமே உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். என்ன காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பேசிக் தெரியணுங்கிறப்ப மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டு ஃபஸ்ட்டு படிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னேனே தவிர, அதுக்காக நடுவில் போய் படிக்கக்கூடாதுன்னு கிடையாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் இன்பிட்வீன் நடுவில் ஒரு சாப்டரில் போய் கூட நீங்கள் தாராளமாக படிக்கலாம். வரிசைப்படியாக படிக்கணும்னு எந்த சப்ஜெக்ட்லேயுமே கிடையாது. இப்போ ரேஷியோ அண்டு ஃபன் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இது இம்பார்ட்டண்ட். அடுத்தது கேபிட்டல் பட்ஜெட்டிங் இம்பார்ட்டண்ட் அண்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இம்பார்ட்டன்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. சைடு பை சைடு இதில் இருக்கிற தியரி பார்ட்டையும் கவர் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க, இன்க்ளூடிங் டிஏ. ஸோ ஈஸியாக அந்த பேப்பரை நம்ம கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இதெல்லாமே திருப்பியும் உங்களுக்கு வருது. திருப்பியும் வருது அப்படிங்கிறது எந்த மீனிங்கில் நான் சொல்கிறேன்னா, குரூப் ஒன்லேயும் உங்களுக்கு இது எல்லாமே கவர் ஆகும் பேப்பர் 8 காஸ்டிங்கில். அதனால தான் அது திருப்பியும் இங்கே வருதுன்னு சொல்கிறேன். இந்த மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் எல்லாமே இங்கேயும் கவர் ஆகும். ஸோ இப்போ குரூப் ஒனில் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினாலே, அடிஷ்னலாக சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக தான் இருக்கும். அப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நியூ சிலபஸில், ஏபிசி காஸ்டிங், அப்புறம் டிசிஷன் ட்ரீ, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் 16 சிலபஸை விட இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிசிஷன் தியரி, அந்த டிசிஷன் ட்ரீ அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டாபிக், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ படிக்கும்போது இந்த பெரிய டாப்பிக்காக இருக்கிற மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அதோடு சேர்ந்து சின்ன சின்ன டாபிக்ஸை மிங்கிள் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டே வாங்க. நிறையா சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி படிக்கும்போது அதாவது ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் டேபிளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால ஈஸியாக முடிக்க முடியும். பட் ஒரு டாபிக் எடுத்துட்டால் அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இன்றைக்கி முடியலை அப்படின்னா, அந்த டாபிக் இன்றைக்கி முடிக்கணும்னு போட்ட டார்கெட்டை அட்லீஸ்ட் 1 or 2 days அல்லது இந்த வீக்குள்ளேயாவது முடிக்கிற மாதிரி பிளானிங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அந்த டாபிக் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டோம்னா அது அப்படியே ரொம்ப நாள் அப்படியே சேர்ந்துக்கிட்டே போயிடும். அப்புறம் பின்னாடி படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூலில், தட் இஸ் டைம் டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அது அதே நேரத்தில் இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபயர் உங்களுக்குள்ளே இருக்கணும், இந்த இந்த டேட்டில் இது இது முடிச்சாகணும் அப்படிங்கிறதுல. பட் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இது பண்ணிக்கணும். எப்படி எப்படி படிக்கணுங்கிற இதுவும் சொல்லிட்டேன். என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவர் பண்ணணும், அதாவது இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணணுங்கிறது நான் சொல்ல வர்றதீங்க, திருப்பியும் சொல்கிறேன். எது முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எதுக்காக முதல்ல படிக்கணும்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். இது அப்புறம் படிக்கலான்னு பின்னாடி வச்சுருந்தீங்கன்னா, ஒருவேளை படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிட்டு எக்ஸாம் சமயத்தில் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால தான் இதெல்லாம் முதல்ல கவர் பண்ணிக்கிட்டே வாங்க.
இப்போ ஒரு டாப்பிக்கு பெரிய டாபிக் கவர் பண்ணும்போது சைடில் அதே சப்ஜெக்டில் சின்ன சின்ன டாபிக்ஸும் சேர்ந்து படிக்கும்போது இந்த பெருசும் டிக் ஆகிடும், சின்னதும் டிக் ஆகிடும். இப்போ நீங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த ரிவ்யூ, வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் டைம் டேபிள் மாதிரி போடுறீங்க. இது நம்ம என்ன ஸ்கூல் டேஸா டைம் டேபிள் போட அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு இந்த ப்ரிப்பரேஷன் இந்தந்த டைமில் பண்ணி முடிக்கணும். நம்மளுடைய எய்ம் என்ன, சிஎம்ஏ ஆகணும் சீக்கிரமாக. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக நம்ம போடுற பிளான் தான் இது. ஸோ இதில் நீங்கள் என்ன ஷெட்யூல் போட்டிருக்கீங்களோ அந்த வீக் எண்டில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போட்ட அந்த ஷெட்யூலில் டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சாப்டர் நினைக்கி இது இதுன்னு ஷெட்யூல் போடுறீங்க, இதில் டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டே வந்தால் இது முடிச்சிட்டோமா இவ்வளோ முடிச்சிட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் கூடுதலாக வரும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் வேகமாக உங்களால் படிக்க முடியும். ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 4 மந்த்ஸில் எப்படி ஒரு குரூப்பு அல்லது ரெண்டு குரூப்பும் சேர்ந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த June 2024 எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த June 2024 எக்ஸாம் எழுத போகிறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.